கனடாவில் நடந்த குழப்பம். தாய் ஒருவரின் சபதம். வெளிநாட்டிலிருந்து சர்வதேச விமானத்தில் தமது பிள்ளையை தன்னந்தனியாக அனுப்பி வைத்துள்ளதாக ஒன்றாரியோ தாயார் ஒருவர் ஏர் கனடா மீது குற்றம் சாட்டியுள்ளார். டொரண்டோவில் வசிக்கும் மோனிகா பாரஸ் என்பவர் தமது 11 வயது மகன் தொடர்பில் ஏர் கனடா மீது குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். மோனிகா பாரஸ் என்பவரின் மகன் செபஸ்டியன் கடந்த ஜூன் மாதம் மெக்சிகோ சிட்டியில் வசிக்கும் உறவினரை சந்திக்கும் பொருட்டு சென்றுள்ளார். தனியாகவே மெக்சிகோ சென்றுள்ள அவர் தன்னந்தனியாகவே கனடாவுக்கும் திரும்பும் வகையில் பயணத்திட்டம் முடிவு செய்திருந்தனர். ஆனால் ஏர் கனடா விமான நிறுவனத்திற்கு கூடுதலாக $200 கட்டணம் செலுத்தி தமது மகனை கவனித்துக் கொள்ள ஏற்பாடு செய்துள்ளதாக மோனிகா தெரிவித்துள்ளார். ஏர் கனடா நிறுவனம் குறிப்பிட்டுள்ளதன் அடிப்படையிலேயே தாம் கட்டணம் செலுத்தியதாகவும் மோனிகா தெரிவித்துள்ளார். ஆனால் செப்டம்பர் 14 செபாஸ்டியன் கனடாவுக்கு திரும்ப முடிவு செய்த நிலையில் ஏர் கனடா அலுவலகத்திற்கு தாம் தொடர்பு கொண்டதாகவும் பதில் ஏதும் அவர்கள் தரவில்லை எனவும் மோனிகா சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் மெக்சிகோ ஏர் கனடா அலுவலகம் கைவிட்டதை அடுத்து டொரண்டோவுக்கு திரும்பும் இன்னொரு குடும்பத்தினர் தமது மகனை கவனித்துக் கொள்வதாக உறுதியளித்து அவர்களை அனைத்து உதவிகளும் செய்துள்ளதாக மோனிகா குறிப்பிட்டுள்ளார். ஆனால் மீண்டும் ஏர் கனடா அலுவலகத்திற்கு தொடர்பு கொண்டு விசாரிக்கையில் அவர்கள் கூடுதல் கட்டணம் செலுத்தவில்லை என்றே பதில் அளித்துள்ளனர். மேலும் இது தொடர்பில் விசாரித்து உரிய முடிவெடுப்பதாகவும் உறுதியளித்துள்ளனர். தற்போது ஏர் கனடா சார்பில் $200 மதிப்புள்ள எதிர்கால பயணத்திற்கான வவுச்சர் ஒன்றை மோனிகாவுக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அதை ஏற்க மறுத்துள்ள மோனிகா தமது பணத்தை திரும்ப அளித்தால் போதும் எனவும் இனிமேலும் தான் ஏர் கனடா விமான சேவையை பயன்படுத்தப் போவதில்லை எனவும் அழுத்தமாக தெரிவித்துள்ளார்.